அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. நம்ம அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர், அவர் கண்ணில் படும் வரை இந்த காணொலியை ஷேர் செய்யவும் அப்படின்னு நானும் சொல்ல வேண்டியது கூட இருக்குது. நான் ஏன்னா நெஞ்செல்லாம் வலிக்குது. நிஜமா கொஞ்சமாவது அவருக்கு வந்து ஏதாவது கொஞ்சமாவது இது இருக்கும், எது புரிதல் இருக்கும், புரிஞ்சுப்பாரு. ஏன்னா ஐபிஎஸ் படிச்சவர் இல்லையா. குறைஞ்சபட்சம் பேப்பர் கூட படிச்சா கூட போதும், ரொம்ப வேணாம். பேப்பர் படிச்சாலே இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அந்த புரிதல் ஏற்பட்டு விடும். அப்படியாவது படிப்பாரு, அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஆனா அவருக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்லை, எதுவே இல்லை, அதுவே இல்லை, அதான் புரிதலே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை நான் பொதுவா தனிநபர் சார்ந்து அப்படி விமர்சிக்கிறது இல்லை. அவரையும் நான் தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கல. அந்த மாநில தலைவர் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கிறாரு. தனிப்பட்ட முறையில் நமக்கு அவர் பாய்க்கார் சொல்லையா என்ன, அவர் ஒரு போராட்டம் அறிவிக்கிறார். என்ன போராட்டம்? பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து போராட்டம் அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த ரகுவரன் வந்து முதல் படத்துல ஒரு டைலாக் சொல்லுமா, இவங்களே குண்டு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாம் அப்படிப்பாரு. அந்த மாதிரி இவங்களே விலையை ஏத்துவாங்களாம், அப்புறம் இவங்களே அதை எதிர்த்து போராட்டம் பண்ணுவாங்களாம் அப்படின்னு. யாரை எதிர்த்து போராட்டம் பண்றாரு அப்படின்னா, மாநில அரசு எதிர்த்து. தமிழ்நாட்டுல திமுக இருக்கிறது, திமுக வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றாரு. இப்போ அவர் வந்து ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. நான் முதலே சொன்ன மாதிரி குறைந்தபட்சம் பேப்பர் படிச்சுட்டு இருந்தா கூட இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, எதெல்லாம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். இப்போ பெட்ரோல் மீது முதல்ல எவ்வளவு இருந்துச்சு, முதல்ல என்ன, இப்போ மோடிஜி ஏழைகளின் பாதுகாவலர், மோடிஜி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இதுல வந்து எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெட்ரோலின் மீதான செஸ் வரி அப்படிங்கிறது 10 ரூபாய்க்கு கீழே, 9 ரூபாய் 54 சம்திங் அவ்வளவுதான் இருந்துச்சு. மோடி அவர்கள் ஏழைகளின் பாதுகாவலர்கள், அது ரொம்ப முக்கியமான நண்பர்களே, அதை மறந்துடக்கூடாது. ஏழைகளின் பாதுகாவலர்கள் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்ரோலின் மீதான வரியை உயர்த்தினார். நல்லா கவனிச்சிங்க, பெட்ரோல் விலை உயர்ல வரியை உயர்த்தி வர்த்தி 33 ரூபாய் கொண்டு போயிட்டார். 33 ரூபாய், 32 ரூபாய், 90 காசு வரி. இது யாருக்கு போகுது? முழுக்க முழுக்க மோடிக்கு தான் போகுது. மோடிக்குன்னா அவர் பாக்கெட்ல வச்சுக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிலர் கேட்பாங்க. நான் சொல்றது மோடி வரும், நீங்க அப்படி தானே சொல்றீங்க. மோடி தான் இந்தியா, இந்தியா தான் மோடிங்கிற அளவுக்கு ஆகிட்டீங்களே. இப்போ மோடி அரசாங்கத்துக்கு போகுது, அதுல இருந்து இங்க யாருக்குமே என்ன செய்யறது, தமிழ்நாட்டுக்கு எல்லாம் 1 ரூபாய் கொடுக்கறது இல்ல, மாநில அரசுக்கு அதுல இருந்து எதுவும் கொடுக்கறது இல்ல, முழுக்காம தான் வச்சுக்கிறாங்க. இப்ப இப்படி 33 ரூபாய் ஆக்கிட்டாங்க, அதனாலதான் விலை ஏறி போச்சு. இப்ப விலை ஏறிடுச்சு. விலை ஏறினதுக்கு அப்புறம் இப்ப குறைக்க வேண்டியது யாருன்னு கேட்டா மாநில அரசுக்குறாங்க. சரி, மாநில அரசு உயர்த்திச்சா? உயர்த்திச்சு. எப்போ உயர்த்திச்சு? அப்ப மாநில அரசு உயர்த்தவே இல்லையா அப்படின்னா, நான் வந்து அண்ணாமலை மாதிரி என்ன செய்ய போறது இல்ல, பேப்பர் கூட படிக்காம கொஞ்சம் கூட இதுவே இல்லாம என்ன செய்ய போறது இல்ல, பேச போறது இதுவே இல்லாம என்ன சொல்றது, மீண்டும் சொல்லிடுறேன், புரிதலே இல்லாம. நீங்க வேற எதையாவது எடுத்துக்கொள்ள கூடாது. அப்போ மாநில அரசு உயர்த்திச்சா? ஆமா உயர்த்திச்சு. யாரு உயர்த்தினா? இன்னைக்கு இந்த அண்ணாமலை எந்த அஇஅதிமுகவோட கூட்டணியில் இருக்கிறாரோ, எந்த எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஆதரித்து கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இந்த அண்ணாமலை கொஞ்சம் கூட இதுவே இல்லாத அண்ணாமலை, எதுவே இல்லாத அண்ணாமலை, புரிதலே இல்லாத அண்ணாமலை பரப்புரை செய்தாரோ சட்டப்பேரவை தேர்தலில், மீண்டும் அஇஅதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பரப்புரை செய்தாரோ, அந்த ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஐயா பெட்ரோலின் மீது 5 ரூபாய் ஏற்றுறாரு. ஓகே, இப்போ மாநில அரசு 5 ரூபாய் ஏத்திருக்கு. இப்போ ஏத்தியதை நாங்க நினைச்சோம், மாநில அரசு 5 ரூபாய் ஏத்திருக்குல, இந்த மாநில அரசு ஏத்தின 5 ரூபாய நாங்க வந்தா குறைப்போம் அப்படின்னு திமுக தேர்தல் நேரத்துல ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. சரிங்களா, இப்ப ஆட்சிக்கு வந்துட்டாங்க, 5 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு அப்படின்னு கேட்கக்கூடாதா அப்படின்னா, 100% நியாயமா கேட்கலாம், அதுல மாற்றுக்கிறது இல்ல. எவ்வளவு குறைச்சிருக்கிறாங்க? 3 ரூபாய் குறைச்சிருக்கிறாங்க. 5 ரூபாய் குறைப்பேன்னு சொன்ன இடத்துல 3 ரூபாய் தான் குறைச்சிருக்கீங்க, 2 ரூபாயும் குறைங்க அப்படின்னு கேட்டா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா என்னோட கேள்வி, இதை யாரு கேட்கணும்? எடப்பாடி பழனிசாமி 5 ரூபாய் ஏத்துனார்ல, ஏத்தும் போது ஏன் 5 ரூபாய் ஏத்துறீங்க அப்படின்னு சொல்லி இந்த அண்ணாமலை, எந்த அண்ணாமலை, அதே தான் நீங்களே புரிஞ்சுப்பீங்க, அந்த அண்ணாமலை அன்னைக்கு போராட்டம் நடத்தினாரா? 5 ரூபாய் ஏத்தின போது போராட்டம் நடத்தினாரா? நீங்க இந்த உலகத்திலேயே வந்து இந்த எனக்கு திருப்பி இந்த கராட்டக்காரன் இடங்கள் ஞாபகம் வருது, உலகத்திலேயே
இந்த கார் வச்சிருக்கிற கராட்ட குறிச்சினா அது நம்ம குறிச்சி தான் அப்படிம்பாரு செந்தில். அதுவும் அம்பாசிடர் காரு அப்படிம்பாரு. கோட்டமணி சொல்றவொடனே இவர் செந்தில் அதுவும் அம்பாசிடர் காரு அப்படிம்பார்ல. அந்த மாதிரி உலகத்திலேயே விலைய குறைச்ச பிறகு விலைய குறைக்க சொல்லி போராட்டம் நடத்துற ஒரே கட்சினா அது நம்ம அவங்கதான். 5 ரூபாய் ஏத்தும் போது அமைதியா இருந்தாங்க, 10 ரூபாயா இருந்த வரியை 33 ரூபாய் வரைக்கும் மோடிஜி ஏத்திய போது கைத்தட்டி ரசிச்சாங்க. சூப்பர் சூப்பர், இது இது அதுக்குன்னாங்க, அது இதுக்குன்னாங்க, ஏகப்பட்ட காரணிகளை சொன்னாங்க, கதை விட்டாங்க, கலர் கலரா இல்லு விட்டாங்க. 3 ரூபாயா 3 ரூபாய் குறைச்ச பிறகு இப்போ போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்களே திரு அண்ணாமலை அவர்களே, நான் திருப்பியும் தெளிவா கேட்கிறேன், 5 ரூபாயை எடப்பாடி கே பழனிசாமி ஏற்றிய போது என்ன செஞ்சீங்க? சரி விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ மத்திய பிரதேசத்தில் உங்க கட்சி ஆட்சி தான், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. பெட்ரோல் விலை எவ்வளவு போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, சும்மா கூகுள் பண்ணா தெரிஞ்சிடும். ஒவ்வொரு நகரத்திலும் 107, 108, 110 வரை, 109 ரூபாய் 27 காசு வரைக்கும் இருக்குது. 109 ரூபாய் 27 காசு, 27 காசு மீதி சொல்றேன் அவங்களுக்கு 110 ரூபாய் ஒரு லிட்டர். மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மத்திய பிரதேசத்தில் 1 லிட்டர் பெட்ரோலின் விலை இன்னைக்கு தேட்டுக்கு நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த 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 நாளில் 110 ரூபாய், தமிழ்நாட்டில் 101 ரூபாய். நீங்க யாரை எதிர்த்து போராட்டம் பண்றீங்க? ஏன் மத்திய பிரதேச பாஜக அரசு வந்து இன்னும் கொஞ்சம் குறைக்க கூடாது? அப்போ எதையாவது பேசணும்னு பேசுவீங்களா? எதையாவது போராடணும்னு போராடுவீங்களா? உங்களுக்கு என்ன போராட்டம் தானே நடத்தணும், போராட்டம் நடத்தினாதான் கட்சியை உயிர்ப்போட வச்சுக்க முடியும். போராடணும் தானே, வாங்க நானும் வார உங்களோட கலந்துக்கிறேன், நீட் விலக்கு கோரி போராட்டம் நடத்துவோம், வாங்க சரிங்களா, போராடுவோமா, சேர்ந்து சேர்ந்து போராடுவோம் ஜாலியா சரிங்களா. போராட்டம் நடத்தினாதான் கட்சியை உயிர்ப்போட வைத்துக் கொள்ள முடியும், மாற்று கருத்தே இல்லை. ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு பங்கீடு செய்ததுல எந்த பாறுபாடும் காட்டக்கூடாது. தமிழுக்கு இத்தினூண்டு ஒதுக்கிட்டு சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு அளவுக்கு நிதி ஒதுக்குறாங்க, 700 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கும் சில கோடி ரூபாய்களை மட்டுமே தமிழுக்கும் ஒதுக்கிறது, தமிழை ஏன் புறக்கணிக்கிறீங்கன்னு கேட்டு போராடுவோம், வாங்க முன்னாடி வாங்க சேர்ந்து போராடுவோம். அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து இந்தியாவுக்கு போகாதீங்க, இந்தியாவில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோடிஜி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாக்கி விட்டதா, இது எவ்வளவு பெரிய அவமானம், பாதுகாப்பற்ற நிலை இருக்குது நம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை கண்டிச்சு ஒரு போராட்டம் பண்ணுவோம், வாங்க போராடுவோம். இப்படி அப்பாவி விவசாயிகளை வந்து கார் ஏத்தி அடிச்சு அதுல 4 விவசாயிகள் ஒரு பத்திரிகையாளர் இறந்து போய்விட்டாரு, அதை கண்டிச்சு போராட்டம் பண்ணுவோம், வாங்க. குறைஞ்சபட்சம் ஹிந்து சகோதரிகள், ஹிந்து மாணவிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், வந்து பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள், கடுமையான சிக்கல்களுக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள். அந்த மாதிரியான நம்முடைய ஹிந்து மாணவிகளுக்காக, அது குறைஞ்சபட்சம் நீங்க மற்றவங்களுக்கு பேசுறீங்களோ இல்லையோ, அவங்களுக்காக போராட்டம் பண்ணுவோம், வாங்க வீதிக்கு இறங்குங்க போராடுவோம். இந்த மாதிரி போராடுறதுக்கு நிறைய இருக்கு, அடிக்கிட்டே போலாம், உங்களுக்கு போராட்டம் தானே பண்ணணும். அப்போ ஏதாவது ஒரு லாஜிக் கூட போராட்டத்தை நடத்துங்க, ஏதாவது குறைஞ்ச அப்படி இல்லையா, ஸ்மார்ட் சிட்டி என்ற பேர்ல ஒன்றிய அரசுல இருந்து நீ பெற்ற நிதி எல்லாம் அண்ணா ஆயிடுச்சு, அந்த நிதியை பற்றி நீங்க போட்ட ஸ்மார்ட் சிட்டி லட்சணம் இதானா, எவ்வளவு ஊழல் நடந்துச்சு அதுல, ஏன் இப்படி தண்ணி தேங்கி நிக்குது, வேலுமணி என்ன செய்கிறீர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்தீர்கள், அந்த நிதியெல்லாம் எங்க போச்சுன்னு கேட்டு போராட்டம் பண்ணுவோம், வாங்க போராடுவோம். இப்படி போராடுவதற்கு இங்க 1000 காரணங்கள் இருக்கத்தான் செய்யுது, ஆனா நீங்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க போராட்டங்கிற பேர்ல, 3 நாள் தொடர் போராட்டமா, இதெல்லாம் என்ன சொல்றேனே தெரியல. நானும் வந்து ஒரு இத்தனை ஆண்டு காலம் பத்திரிகையாளர்களாக இருந்திருக்கிறேன், கடந்து வந்தாச்சு, எல்லா அரசியல் தலைவர்களோடையும் பார்த்துருக்குறோம், பல அரசியல் ஈவன் பாஜகலையுமே இளகணேசன் இருந்தார், பொன்னார் அவர்கள் இருந்தார்கள், இந்த பக்கம் அக்கா தமிழிசை இருந்தார், எல்லாரும் இருந்தாங்க. யாரு வந்து இப்படி பாஜக வந்து என்ன செய்யல, நகைச்சுவை வந்து செய்யல, நீங்க நகைச்சுவையின் உச்சம் அப்படின்னே சொல்லலாம். ரைட், ஏதோ மக்கள் வந்து இந்த கொரோனா பேரிடர் காலகட்டத்திலேயே இந்த அங்க மழை பெஞ்சி மக்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற பொழுது நீங்க அந்த மாதிரி கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணீங்கன்னா, காமெடி கிமெடி பண்ணும்போது கொஞ்சம் ஜாலியா தான் இருக்குது, மக்களுக்கு பார்த்து ரசிக்கிறாங்க மக்கள், ஏன்னா மக்களுக்கு நிறையவே இருக்குது அறிவு, தமிழ் சமூகம் அறிவார்ந்த சமூகம், அவங்களுக்கு தெரியும் தெளிவா, அதனால அது அவங்களுக்கு மக்களுக்கு இருக்குது, அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு அன்போடு வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது, நீங்க தொடர்ந்து எங்களை இந்த மாதிரி இருந்துச்சுங்க, ஜாலியா எங்களை வந்து கிச்சு கிச்சு மூட்டி அந்த மாதிரி அப்பப்ப அப்படி பண்ணுங்க, நாங்களும் எங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும், ஜாலியா சிரித்து மகிழ்ந்திருக்கிறோம், எங்களை சிரிப்பில்
மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் உங்களுக்கு மனமார்ந்த நெஞ்சம் நிறைந்த புறாணு கோடி நன்றி அண்ணாமலை அவர்களே என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில், நன்றி.